இந்த சிஏஏ சட்டம் அமல்படுத்தப்பட்டது சம்பந்தமா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு நார்த் இந்தியன் நியூஸ் சேனலுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அதில் இந்த சிஏஏ சட்டத்தை அமல்படுத்துறதுக்கு உண்டான தேவைகளையும் நியாயங்களையும் பாயிண்ட் பாயிண்ட்டுகளாக அடுக்கியிருக்கிறாரு. அந்த பாயிண்ட்டுகளை கேட்டு நார்த் இந்தியன் சங்கிகள் ஆரம்பித்து நம்மூர் சங்கிகள் வரைக்கும் அத்தனை சங்கிகளும் ஆறுகசத்தில் டவுசரை நினச்சிக்கிட்டு இருக்கிறானுங்க. அந்த பேட்டியில் அமித்ஷா அப்படி என்ன சொன்னார், அமித்ஷா சொன்ன அந்த பாயிண்ட்டுகளுக்கு பின்னாடி இருக்கிற உள்ளுள்ளாய் என்ன, பித்தலாட்டை என்ன, தில்லாலங்கடி வேலை என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதாவது சங்கிகளோட ஆர்கசத்துல நம்மளத விட்டு ஆட்ட போறோம், ஐ மீன் நம்மளோட கருத்தை விட்டு ஆட்ட போறோம். ரைட், அமித்ஷாவோட பேட்டியை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த காவி கும்பல் இப்ப எதுக்கு இந்த சிஏஏ சட்டத்தை கொண்டு வருது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள், எல்லாம் சங்கிகளை குதூகலப்படுத்துறதுக்காக தான். சங்கிகள்கிட்ட இந்து முஸ்லீம், இந்துக்களுக்கு கொடுக்குறோம் முஸ்லீம்களுக்கு கொடுக்க மாட்டோம், இந்துக்களுக்கு இருக்குது முஸ்லீம்களுக்கு இல்லை அப்படின்னு எதையாவது சொல்லிட்டீங்கன்னா போதும், உடனே பரவசமாயிருவானுங்க, பாரதிய ஜனதாவுக்கு ஓட்ட போட்டுருவானுங்க, தாமிர சின்னத்தில் குத்தி தள்ளிடுவானுங்க. இந்து முஸ்லீம்னு பிஜேபி எதை சொன்னாலும் சங்கிகள் அப்படியே கேள்வியே கேட்காத நம்புவானுங்க. இது என்ன கதை, இவங்க கொண்டு வர இந்த சட்டத்தால் இந்தியாவில் இருக்கிற இந்துக்களுக்கெல்லாம் என்ன நல்லது நடக்க போகுது, இவ்வளவு நாளாக முஸ்லீம்கள்லாம் இங்கே தானே இருக்கிறாங்க, நாமெல்லாம் ஒன்றா மண்ணா தானே பழகிட்டு இருக்கிறோம், பாய் கடையில் போய் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்கிறோம், பாய்களால் நமக்கு அப்படி என்ன பிரச்சனை வந்துருச்சு, இது என்ன புதுசாக இவங்க எப்போ பார்த்தாலும் இந்து முஸ்லீம்னு எதையாவது கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே, இதெல்லாம் நமக்கு நல்லதா கெட்டதா அப்படின்லாம் எந்த சங்கியும் யோசிக்க மாட்டான். இந்துங்கிற வார்த்தையை கேட்டாவே உடனே பரவசமாயிருவானுங்க. இது பிஜேபிக்கு நல்லாவே தெரியும். அதனால இந்த சட்டத்தை கொண்டு வந்து இந்து முஸ்லீம்ங்கிற இந்த வார்த்தையை பேசு பொருள் ஆக்கிட்டோம்னா நாம திரும்ப அதிகாரத்தை தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறது பிஜேபியோட கணக்கு. அதுக்காக தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. சங்கிகளும் அவங்களோட பிரச்சாரத்துக்கு சக்சஸ்ஃபுல்லாக பலியாகிட்டு இருக்கானுங்க. அவ்வளவுதான். ரைட், இப்போ அந்த அமித்ஷாவோட பேட்டிக்கு வரேன். அமித்ஷா அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா பாகிஸ்தானில் இருந்த இந்துக்கள்லாம் எங்கன்னு கேட்குறாரு. அதாவது பாகிஸ்தானும் இந்தியாவும் சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டத்தில் பாகிஸ்தானில் கிட்டத்தட்ட 20% மேலே இந்துக்கள் இருந்தாங்க. அந்த எண்ணிக்கை இப்போ கிட்டத்தட்ட 3-4% சுருங்கி போச்சு. ஸோ அமித்ஷா என்ன கேட்குறாருன்னா அந்த 15-17% இந்துக்கள் இப்போ எங்கே அப்படின்னு கேட்குறாரு. ஆக்சுவலாக அவர் ஒரு அமைச்சர், அவர் இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். ஆனால் அவரும் கேள்வியே கேட்குறாரு. அப்போ தானே சங்கிகள் வெறிய இந்த மாதிரி கொடுமையெல்லாம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால பாகிஸ்தானில் இருக்க பிடிக்காம இந்தியாவுக்குள்ள வர்ற இந்துக்களுக்கு நாம குடியுரிமை கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை, அதுதான் நியாயம், அதுதான் தர்மம்னு அமித்ஷா பாயிண்ட்களை அடிக்கிட்டே போறாரு. இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா பாகிஸ்தானில் இருந்த இந்துக்களுக்கெல்லாம் இதுதான் நடந்ததுன்னு அமித்ஷா அக்யூரேட்டா எதையுமே சொல்லல, ஆதாரபூர்வமாகவும் எதையுமே பேசல. சரி இருக்கட்டும், அமித்ஷா குத்துமதிப்பா பேசுனதை அப்படியே வச்சுக்கிட்டு பாகிஸ்தானில் இருந்த இந்துக்களுக்கெல்லாம் என்ன வேணும்னாலும் ஆயிருக்கட்டும், அவங்க அடிச்சு விரட்டப்பட்டிருக்கட்டும், இல்லை கொடூரமாக டார்ச்சர் பண்ணப்பட்டு மத மாற்றம் செய்யப்பட்டிருக்கட்டும், இல்லை இங்கே இருக்கிறவங்கெல்லாம் முஸ்லீம்கள் கம்முன்னு நாமளும் முஸ்லீம் மதத்துக்கு மாறிடுவோம் பாயா மாறிடுவோம்னு இவங்களே விருப்பப்பட்டு இஸ்லாத்துக்கு மாறியிருக்கட்டும், என்னவா வேணும்னாலும் இருக்கட்டும், அது இல்லை பிரச்சனை. இப்போ அமித்ஷா சொல்கிறத உண்மைன்னு வச்சுக்கிட்டே பேசுவோம். பாகிஸ்தானில் இந்துக்கள் 2ம் தர குடிமக்களாக தான் நடத்தப்படுறாங்க, அங்கே இருக்கிற மெஜாரிட்டி சமூகம் இந்துக்கள் மேலே அடக்குமுறை செலுத்துது ஒடுக்குமுறை செலுத்துது அப்படின்னு அமித்ஷா சொல்கிறத உண்மைன்னு வச்சுக்கிட்டே பேசுவோம். இப்போ இந்தியாவில் என்ன வாழுதுங்கிறேன், இந்தியாவில் இந்துக்கள் மேலே அடக்குமுறையே இல்லையா, இந்தியாவில் இருக்கிற இந்துக்கள்லாம் அப்படியே சமமாக நடத்தப்படுறாங்களா, ஒவ்வொரு இந்துவும் இன்னொரு இந்துவை கட்டி பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறானா, எல்லா இந்துவும் எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு உரிமை இருக்குதா, எல்லா இந்து கோயில்களுக்குள்ளேயும் எல்லா இந்துவும் போகிறதுக்கு உரிமை இருக்குதா, எல்லா வேலையும் எல்லா இந்துவும் செய்யறதுக்கு உரிமை இருக்குதா, இந்தியாவுக்குள்ள இருக்கிற இந்துக்கள் மத்தியில் அப்படியே சமத்துவம் தாண்டவம் ஆடுதா, ஒரு இந்து இன்னொரு இந்துவை ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்குறதே இல்லையா. ஆக்சுவலாக வெளிநாடுகளோட கம்பேர் பண்ணும்போது ஒரு இந்து அதிகமான ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிறதே இந்தியாவுக்குள்ள தான். ஏன்னா இங்கே தான் ஜாதி இருக்குது, ஒரு ஜாதி இந்து இன்னொரு ஜாதி இந்துவை நீ கீழ் ஜாதின்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிட முடியும். இப்பயும் நம்ம ஊரில் அக்ரஹாரம் தனியாக குடியான தெரு தனியாக சேரி தனியாக தானே இருக்குது, இது இப்படியாக தான் இருக்கணும், இதுதான் நியாயம், இதுதான் தர்மம்னு தானே நம்ம ஆளுங்க இன்றைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க. இதை விட ஒரு பெரிய கேவலம் உலகத்தில் இருக்க முடியுமா, இவங்களையெல்லாம் ஒன்றா சேர விடாமல் பார்த்துக்கிறத விட ஒரு அயோக்கியத்தை
இருந்துதானே உலகத்துல இருக்க முடியுமா? இப்போ ஒரு சாதி இந்து இன்னொரு சாதி இந்துவை கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிறான், வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறான், தொட்டா தீட்டுங்கிறான், தண்ணியை சொம்புல தராம கையை இப்படி ஒட்ட சொல்லி ஊத்துறான், இந்த மாதிரி அயோக்கியத்தனங்களை எல்லாம் பண்றாங்கிறது இது ஒரு தனிக்கதை, இது பர்சனலான விஷயம். அந்த பக்கம் பப்ளிக்காவும் இதே அயோக்கியத்தனத்தை தான் பண்றாங்க. இப்போ நம்ம ஊர்ல தான் இந்த ரட்டை கோவலை முறைங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட ஒளிஞ்சு போச்சு. அதாவது டீ கடையில மேல் சாதிக்காரனுக்கு ஒரு டம்ளரு, கீழ் சாதிக்காரனுக்கு ஒரு டம்ளர்னு தனித்தனி டம்ளர்கள் வைக்கிற அந்த ரட்டை கோவலை முறை தமிழ்நாட்டில் இப்போ ஆல்மோஸ்ட் புழக்கத்தில் இல்லை. ஆனால் நார்த் இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் இன்னும் அப்படியே தான் நடைமுறையில் இருக்குது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஒரு நான் கொஞ்ச நாள் இருந்தேன். அப்போ அந்த கேவலத்தை நான் கண்கூடா பார்த்தேன். அந்த டீ கடையே கிட்டத்தட்ட குட்டிச்சவர் மாதிரி தான் இருக்கும். நம்ம ஊரில் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி டீ கடை எப்படி இருக்கும், சும்மா தென்னங்கீத்தில் பந்தல் போட்டிருப்பாங்க, அது கடையில் பாய்லர் வச்சிருப்பாங்க, 2 பெஞ்சு போட்டிருப்பாங்க, அதில் 4 வெட்டி பயலுக உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பானுங்க. கிட்டத்தட்ட அந்த கடையே குட்டிச்சவர் மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் அந்த டீ கடை இருக்குது. அந்த டீ கடைக்கு வெளியில் ஒரு 2 அடி தூரத்தில் ஒரு மண் மேடு போட்டிருக்கிறாங்க, ஒரு மண் திட்டு போட்டிருக்கிறாங்க. எதுக்கடா அதுன்னா தாழ்த்தப்பட்டவர்கள்லாம் அதை தாண்டி வரக்கூடாதான். நாம் பார்க்கும்போதே இது நடந்தது. ஒரு அம்மா ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு வந்து அந்த மண் மேட்டுக்கு அந்த பக்கமாக தான் நிற்கிது, இந்த பக்கம் வந்தால் தீட்டுப்பட்டுருமா. இந்த குட்டிச்சவத்தில் டீ கடை நடத்துகிற இந்த மேல்ஜாதிகாரன் இவன் அந்த மண்மேட்டை தாண்டி போய் அந்த அம்மாவுக்கு டீ ஊற்றிட்டு அந்த அம்மா கொடுக்குற காசை கைப்படாமல் நேக்காக எடுத்துக்கிட்டு வரான். ஆனால் என்ன உள்ள விட்டுட்டான், ஏன்னா நான் வெளியூர்காரன்ல, நான் என்ன ஜாதி மேல் ஜாதியா கீழ் ஜாதியாங்கிறதுலாம் அவனுக்கு தெரியாது. ஆனால் அந்த அம்மா லோக்கல்ங்கிறதுனால அவனுக்கு நல்லாவே தெரியும். அந்த அம்மா லோக்கல்ல இருக்கிற ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்த பெண்ணுங்கிறதுனால அந்த அம்மாவை டீ கடைக்குள்ள விடல. இதை விட கேவலம், இதை விட கொடுமையா பாகிஸ்தானில் இருக்கிற இந்துக்களுக்கு பாகிஸ்தான்காரன் பண்ணிட போறான். இப்போ ஒரு வீடியோ வைரலா போயிட்டு இருக்குது, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ராகுல் காந்தி ஒரு தாழ்த்தப்பட்ட இந்து பெண்ணை சந்திச்சு பேசுற அந்த வீடியோவை நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதுல அந்த ஊர்ல அந்த அம்மா செருப்பை போட்டுக்கிட்டு பப்ளிக்ல வரக்கூடாது அப்படின்னு மேல்ஜாதி இந்துக்கள்லாம் டார்ச்சர் பண்ணியிருக்கானுங்க, கொடுமை பண்ணியிருக்கானுங்க. அந்த அம்மா கண்ணீர் விட்டு அழுகுது. ஏன் காசுல நான் சம்பாரிச்சு செருப்பு வாங்குறேன், அதை போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவனுங்க யாரு, எந்த அளவுக்கு ஜாதி கொடுமை இந்த ஊர்ல நிலவுது அப்படின்னு அந்த அம்மா கண்ணீர் விடாத குறையா கதறுது. அது மட்டும் இல்லாம அதே ஊர்ல இந்த கீழ் ஜாதிக்காரங்க பொது கிணத்துல தண்ணி எடுக்க போனா மேல் ஜாதிக்காரன் தண்ணி எடுத்துட்டு போற வரைக்கும் இவங்கெல்லாம் ரொம்ப தூரமா தள்ளி தான் நிக்கணும், கிட்ட போனா தீட்டுப்பட்டுருமா. இதை விட கொடுமையை தான் பாகிஸ்தான்காரன் அங்க இருக்கிற இந்துக்களுக்கு பண்ணிட போறானா? ஏன்டா கூமிட்ட சங்கிகளா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கடா. பிஜேபி இந்துன்னு சொன்னாலே ஆர்கெஸ்டத்தில் 5000 நினைக்கிறத விட்டுவிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு மூளைன்னு ஒன்று இருக்குதுல்ல, இதுக்கு பின்னாடி என்ன பித்தலாட்டம் இருக்குதுன்னு 1-2 கேள்விகளை கேளுங்க. காவி கும்பலோட பித்தலாட்டம் பல்ல இழிச்சிரும். இது ஏதோ அங்கொன்னும் இங்கொன்னுமா நடக்குது, மேல் ஜாதிக்காரன் கீழ் ஜாதிக்காரனுக்கு பண்ணுறான் அப்படின்லாம் அப்பாவித்தனமாக யாரும் நினைச்சிடாதீங்க. இதெல்லாம் அனுதினமும் நடக்குது, இந்தியா முழுக்க தினமும் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஒரு மேல் ஜாதிக்காரன் இன்னொரு மேல் ஜாதிக்காரனையும் கேவலமாக தான் நடத்துகிறான். ஜாதிங்கிறதே ஒருத்தன் இன்னொருத்தனை கேவலப்படுத்திக்கிறது தான். ஒரு மேல் ஜாதிக்காரன் இன்னொருத்தனை பார்த்து இவன் ஆடு மாடு மேய்க்கிற ஜாதி தானே, இவனுக்கு என்ன தெரியும், இவனுக்கெல்லாம் பிஸ்னஸை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு கேவலப்படுத்துவான். அதே அந்த பக்கம் போய் இவன் முடிவற்ற ஜாதி தானே, இவனுக்கு என்ன தெரியும்பா, இவன் துணி தவிக்கிற ஜாதி தானே, இவனுக்கு என்ன தெரியும்பா, இவனுக்கெல்லாம் மண்டையில் மூளை எங்கே இருக்கும்பா, இவன் மரம் ஏற ஜாதி தானே, இவனுக்கு ஏதாவது அறிவும்பா. இப்படி ஒருத்தனுக்கு ஒருத்தன் மாற்றி மாற்றி கேவலப்படுத்துகிற வேலையை நம்ம ஊரில் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறானுங்க. இதை விட தான் பாகிஸ்தான்காரன் இந்துக்களை கேவலப்படுத்திட போகிறானா? அங்கேயாவது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சூழ்நிலை கை மீறும் போது அவங்க முஸ்லீமாக மாறினா அவங்களில் ஒருத்தனாக மாறுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்க பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே அதுவும் கிடையாது. கீழ் சாதியாக பிறந்த ஒருத்தன் கீழ் சாதியில் தான் சாகணும், அவன் மகன் அவன் பேரன் அவன் வம்சம்னு அத்தனை பேரும் கீழ் சாதி தான், எத்தனை நூற்றாண்டானாலும் இதை எவனும் மாற்ற முடியாது அப்படின்னு ஒரு கேவலமான சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு பாகிஸ்தானில் இருக்கிற இந்துக்கள்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு இந்த காவி கும்பல் ஒப்பாரி வைக்கிறத பார்க்கும்போது எனக்கு எதில் சிரிக்கிறதுனே தெரில. இந்த இடத்துல சங்கிகள் ஒரு முட்டு ஒன்று கொடுக்க வரலாம். அதாவது இங்கே தீண்டாமல் ஏற்றத்தாழ்வெல்லாம் இருந்ததெல்லாம் உண்மை தான், அதை சரி பண்ணுறதுக்காக தான் பிஜேபி எல்லாத்தையும் இந்துக்கள்னு சொல்லுது, எல்லாத்தையும் இந்துக்கள்னு சொல்லி இந்த கேவலத்தையெல்லாம் ஒழிச்சு கட்டுற வேலையை தான் பிஜேபி பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அப்பாவிசம் சங்கிகள் யாராவது நம்பினீங்கன்னா ஐ எம் சோ சாரி, உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஆர்எஸ்எஸும் சரி பிஜேபியும் சரி ஜாதி சிஸ்டத்துக்கு எதிரான ஆட்கள் கிடையாது. ஜாதியை தீண்டாமல் ஜாதியை ஒடுக்குமுறை ஜாதியை ஏற்றத்தாழ்வு ஜாதிய பாகுபாடு இதையெல்லாம் ஒழிக்கிறது ஆர்எஸ்எஸும் பிஜேபியோட நோக்கம் கிடையாது, இதையெல்லாம் வளர்க்கறது தான் அவங்களோட நோக்கம். அவன் அங்கங்கேயே இருக்கணும், அவன் குலத்துக்கு உண்டான அவன் பிறப்புக்கு உண்டான தொழிலை செய்யணும், அப்போ தான் ஜாதியை காப்பாற்ற முடியும். ஜாதியை காப்பாற்றினா மட்டும்தான் உச்சியில் இருக்கிற பிராமணர்களை காலத்துக்கும் உச்சியிலேயே வச்சிருக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட அடிப்படை கொள்கை. இதையெல்லாம் காவிகள் பல இடங்களில் ஓப்பனாகவே பேசியிருக்கிறாங்க. உத்தரப்பிரதேச சிஎம் யோகி ஆதித்யநாத் இருக்கார்ல, அவரே இதை பல தடவை பேசியிருக்கிறாரு. ஜாதி தான் நம்மளோட மரபு, நம்மளோட கலாச்சாரம், ஜாதியை காப்பாற்றுறது தான் நம்மளோட முதன்மையான நோக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறத உத்தரப்பிரதேசத்தோட சிஎம் ஆனதுக்கு அப்புறமே யோகி
யோகி ஆதித்யநாத் பல தடவை பேசியிருக்கிறாரு. ஜாதியை காப்பாற்றுறதுன்னா என்ன, சும்மா அந்த பேரை காப்பாற்றுறதா, கவுண்டர் தேவர் வன்னியர் இருக்கிற இந்த பேரை காப்பாற்றுறதா, அப்படி கிடையாது. ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்குது, அந்த அர்த்தத்தோடு சேர்த்து காப்பாற்றுறது. ஒரு ஜாதிக்கு இருக்கிற அர்த்தம் அப்படியே இருக்கணும்னா அவங்க அவங்க அவங்களோட குலத்தொழிலை தான் போய் செய்யணும். யார் வேணாலும் எதை வேணும்னாலும் செய்ய முடியாது. எந்த ஜாதிக்காரன் வேணும்னாலும் படிக்கலாம், எந்த ஜாதிக்காரன் வேணும்னாலும் பிஸ்னஸ் பண்ணலாம், அப்படின்லாம் அலோவ் பண்ணால் ஜாதி இருக்க முடியாது. ஜாதியை ஏற்றத்தாழ்வு இருக்க முடியாது, ஜாதியை தீண்டாமல் இருக்க முடியாது, ஜாதியை பாகுபாடு இருக்க முடியாது. ஜாதி இருக்கணும்னா ஏற்றத்தாழ்வு, தீண்டாமல், பாகுபாடு, இது எல்லாமே இருக்கணும். ஸோ ஒருத்தன் ஜாதியை காப்பாற்றணும்னு சொல்கிறான்னா நம்மளை கீழே தள்ள போகிறான்னு அர்த்தம், நம்ம குடியை கெடுக்க போகிறான்னு அர்த்தம், நம்மளை கெடுத்து குட்டிச்சவர் பண்ண போகிறான்னு அர்த்தம். அதனால் கூமிட்ட சங்கிகள்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பண்ணுற கிறுக்குத்தனத்தை பார்க்கும்போது, நீங்கள் எந்த கேள்வியும் கேட்காம பிஜேபியை வெறித்தனமாக ஆதரிக்கிற வேகத்தை பார்க்கும்போது எங்களுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் பண்ணுற கிறுக்குத்தனத்தால் உங்களோட சேர்த்து நாங்களும் சோத்துக்கு சுவை தான் ஊணுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வருது. அதனால் கூமிட்ட சங்கிகள்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பிஜேபி எதையாவது சொல்லிச்சுன்னா ஒன்று ரெண்டு கேள்விகளை கேட்டு அதுக்கு பின்னாடி என்ன உள்ளுலாய் இருக்குது, என்ன பித்தலாட்டம் இருக்குதுன்னெலாம் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட சேர்த்து நாங்களும் தப்பிக்க முடியும். இன்னும் நிறையா பேசலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.